இன்னைக்கு குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ரெசிபி. இருந்தாலும் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்கன்றதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம அம்மா பாட்டி எல்லோரும் வந்து நமக்கு வந்து பண்ணுறது தான். நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா வந்து சிறுகீரை பருப்பு மசியல் வந்து நம்ம செய்யப்போகிறோம். இது நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா வந்து சிறுகீரை வந்து ஒரு அழகு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு காலவருக்கு முன்னாடி வந்து இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கீரைக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து கலர் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்ய போகிறேன். குக்கரில் செஞ்சால் இது சட்டுன்னு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து பூண்டு, உரிச்சு வச்ச பூண்டு. இதுக்கு எவ்வளோ பூண்டு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து பச்சை மிளகாய். ஒரு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ வந்து இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி. இது சிறுகீரைன்றதுனால கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் ரெண்டு தக்காளியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக என்ன அப்படின்னா வந்து நல்லா அலம்பி வச்சுருக்கேன் இந்த கீரையை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா கீரைனா நிறைய குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டாங்க. நீங்கள் சிறுபருப்பு போட்டு பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீரை வந்து முழுகிற அளவுக்கு தான் நான் தண்ணி வந்து வச்சுருக்கேன். கீரைக்கு வந்து ரொம்ப தண்ணி வந்து தேவைப்படாது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். உப்பு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. ஒரு மூணு விசில் விட்டால் போதும். எனக்கு ரொம்ப நல்லா வந்து மசிச்சு வேணும். ஸோ நான் வந்து அஞ்சு விசில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா அதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து என்னென்னா கொஞ்சோண்டு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணித்தரும். தேவைன்னா நீங்கள் அடிஷ்னல் தான் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ தேவை இதை வந்து தாளித்து கொட்டிட்டா இந்த கீரை மசியல் வந்து ரெடி ஆகிடும். சில சொல்லுவாங்க கீரை சாப்பிட்டா ஜீர்ணிக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து பெருங்காயத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ கொதிக்கிறப்ப போட்டால் ஸ்மெல் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து பெருங்காயத்தூளும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதிக்கட்டும். கொதிச்சு முடித்தா ரெடி ஆகிடும் ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான தாளிப்பு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கூடவே வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து வச்சுருக்கேன் துண்டு துண்டாக கட் பண்ணி. அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து பொரியட்டும். நல்லா வாசனை வரும் காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். சிறுகீரைக்குன்னு ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ நீங்கள் பாசிப்பருப்போடு சேர்ந்து செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான கீரை மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.